பேச்சுலர்ஸ் கிச்சன்ல கருவேப்பிலை சாதம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ஸ் பார்க்கலாம். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இந்த கப்ல ஒரு கப் ஃபுல்லா தேங்காய் இந்த மாதிரி நான் ஸ்லைஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்க துருவுன தேங்காய் எடுக்கிற மாதிரி இருந்தா ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு இதுல வந்து ரெண்டு பூண்டு இந்த மாதிரி தட்டி வச்சிருக்கேன். கொஞ்சமா இந்த அளவுக்கு புளி, மூணு வரமிளகா. புளி போடுறதுனால வரமிளகா கொஞ்சம் ஜாஸ்தி போட்டாதான் நல்லா இருக்கும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு. இதெல்லாம் நம்ம வந்து வறுத்து அரைக்க போறோம். இதுல தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். வறுக்கிறதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய். நெக்ஸ்ட் சாதம் தாளிக்கிறதுக்கு ஒரு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போறேன். இதுல வந்து கால் ஸ்பூன் கடுகு எடுத்திருக்கேன். ஒரு ஸ்பூன் உளுத்தம் பருப்பும் கடலைப்பருப்பும் கலந்து எடுத்திருக்கேன். ஒரு பிஞ்ச் பெருங்காயம், ஆறு சின்ன வெங்காயம் பொடிசா வெட்டி வச்சிருக்கேன். ஒரு கப் அளவுக்கு ரைஸ் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது இப்ப நான் சொன்ன அளவுக்கு ரெண்டு பேர்த்துக்கு சர்வ் பண்ணலாம். கடாயில இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி காய வச்சிருக்கேன். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஃபர்ஸ்ட் இத பொன்னிற ஆகிற வரைக்கும் வறுக்கணும். இது நல்லா வறுபட்டுருச்சு. நெக்ஸ்ட் நம்ம இதெல்லாம் ஒன்னொன்னு ஆட் பண்ணிக்கலாம். வரமிளகா, புளி, பூண்டு இது மூணையும் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த தேங்காவை சேர்த்து வறுத்துக்கலாம். இதெல்லாம் ஃப்ரை ஆனதும் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். இதோட இப்ப வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். சாதத்துக்கும் எவ்வளவு வேணுமோ அதையும் இப்பவே சேர்த்து போட்டுக்கோங்க. இது இப்போ வறுத்தாச்சு. நெக்ஸ்ட் இது வந்து கொஞ்சம் ஆறினதுக்கு அப்புறம் அரைச்சு பொடி பண்ணிக்கலாம். தண்ணி சேர்த்தாம அரைக்கணும். இப்ப தண்ணி சேர்த்தாம அரைச்சு ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் இதே கடாயில நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் சேர்த்துக்கலாம். இது பொன்னிறம் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. இப்ப இது வறுபட்டுருச்சு. நெக்ஸ்ட் பெருங்காயம் ஆட் பண்றேன். நெக்ஸ்ட் இந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. நம்ம இந்த கருவேப்பிலை பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது சாதத்தை ஆட் பண்ணி கலரிக்கலாம். இது நல்லா கலரிட்டு இறக்கிடலாம். சுவையான கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது உங்க வீட்டில் சமைச்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு உங்களோட கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் எனக்கு ஷேர் பண்ணுங்க. எங்க ரெசிபிஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.